ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் மாடர்ஸ் கிச்சன். அதான் உங்க ஷெஃப் மார்டின். இன்னைக்கு நம்ம ஷெஃப் மாடர்ஸ் கிச்சன்ல ஒரு ஹாஃப் கேஜியில சிக்கன் பிரியாணி எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அதாவது இன்னைக்கு பண்ண போற பிரியாணியோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, விதவுட் ஆனியன், விதவுட் டொமேட்டோ, வெங்காயம், தக்காளி இல்லாத ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிக்கலாம், அதே நேரத்துக்கு குயிக்கா பண்ணி முடிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி வந்து பேச்சுலர்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். குயிக்கா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரியாணி கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கேன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அண்ட் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 700 கிராம், பாஸ்மதி அரிசி 500 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், தயிர் 200 கிராம், மல்லித்தலை அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு, பச்சை மிளகாய் 4 நம்பர், எலுமிச்சைப்பழம் 1, மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 2, பட்டை 1, ஏலக்காய் 4 நம்பர், கிராம்பு 4 நம்பர், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 70 ml, நெய் 50 ml, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு அதாவது ஒரு 700 கிராம் மட்டும் சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகேவா? அரிசியை விட சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாத்தூளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியான மிளகாத்தூள், ஸோ அதனால் 2 டேபிள்ஸ்பூன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டு, கொஞ்சமாக உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் வந்து சேர்த்தாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம். ஓகேவா? ஸோ அதை வந்து லைட்டாக ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இதில் வந்து தயிர் சேர்க்குறேன். நல்லா புளிப்பான தயிரை வந்து சேருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா புளிப்பு, தக்காளி அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இப்போ இந்த தயிர் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பண்ண போகிற இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி தேவையே கிடையாது. அவ்வளோதான். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் வந்து தனியாக தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரைஸ் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சோண்டு மட்டும் சீரகம், அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, அதை வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக அந்த தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பாயில் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டு கரெக்டாக நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். ஓகேவா? சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அந்த பாத்திரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ஒரு 70 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். மறுபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இதை வந்து போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன், மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த சூடான அந்த எண்ணெயில் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுற வேண்டிதான். டைரெக்டாக நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணி இதில் போட்டு தம்மு தான் போட போகிறோம். சரியா? இதை வந்து ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் தனியாக குக் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். அப்போ நம்ம ரைஸோட தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பாயில் வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்க்குறேன். அரிசி பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டேன். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஊறினா தான் நமக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா லென்த்தியாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50-60% மட்டும் குக் ஆனால் போதும். ஓகேவா? மிச்சது பார்த்திங்கன்னா தம்லேயே நமக்கு வந்து குக் ஆயிரும். எக்ஸ்ட்ரா இருக்க அளவு தண்ணி இதெல்லாம் வைக்கணும் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 60% மட்டும் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த சிக்கனில் அந்த ரைஸை போட்டு நம்ம வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு தம் போட போகிறோம். நம்ம ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணும்போது ஒரு 15-20 நிமிஷம் தம் போடுவோம். பட் இந்த பிரியாணிக்கு 30-35 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து தம் போடணும். ஓகேவா?
அவ்வளோதான். அப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60% நம்ம குக் பண்ணி இந்த பிரியாணியில் சேர்த்தாச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா குக்கை பண்ணவே இல்லை நம்ம, அது வந்து வேக வைக்கவே இல்லை, டைரெக்டாக நம்ம ரைஸ் போட்டாச்சு. அது மேலே ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கூட கொஞ்சம் மல்லி இலை, புதினா இதையும் வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு கூட கொஞ்சம் மட்டும் இதில் நெய் சேர்க்குறேன். நெய் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த நெய் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள், லைட்டாக தூவி விட்டுருங்க, அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தம் போடுறதுக்காக நான் வந்து ஸ்லோ ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். இப்படி உங்கள் வீட்டில் ஸ்லோ ஃபாயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற அந்த துணி வந்து லைட்டாக ஈரமாக்கிட்டு அதிலனாலும் வச்சு நீங்கள் இதை வந்து தம் போடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு தம் போடுங்க. இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தம்மை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணும்போதே அந்த பிரியாணியோட வாசனை வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம வந்து சிக்கனை பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வேக வைக்கவே இல்லை, டைரெக்டாக இதை வந்து தம்மில் மட்டும்தான் வெந்திருக்கு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போதே அந்த சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லா உடையுது, அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் இந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு புலாவ் டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கல, இந்த லெக் பீஸ் முதக்கொண்டு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இது வந்து குக் ஆகிருக்கு, உங்களுக்கே பார்க்குறதுக்கு தெரியுது. ஒன்லி நம்ம வந்து தம்மில் மட்டும்தான் இந்த சிக்கனை வந்து குக் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நான் என்னென்ன அளவுகளில் சொல்லியிருக்கணும், உங்கள் வீட்டில் இதே இதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெங்காயம் தக்காளி இல்லாத சிக்கன் பிரியாணி எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாக பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்.